வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை. இன்றைய செய்திகள் ஒரு பார்வையில், ஐநாவின் நெருக்கடிக்குள் இலங்கை, வீதி பாதுகாப்புகள் தொடர்பில் புசட கவனம், சர்வதேச வனதினம் இன்று, நாட்டில் கொரோனா நிலவரம், இதுபோன்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான விடயங்கள் தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த வகையில் இந்தியாவினுடைய நிலை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். எம் ஏ சுமந்திரனின் கருத்துப்படி இம்முறை இலங்கைக்கு இந்தியா வாக்களிக்கும் என கூறியிருக்கிறார். எனவே இந்த வாக்களிப்பிலிருந்து இந்தியா விலகும் என பல தரப்பினர்கள் கூறியிருந்தாலும் கூட இந்தியா இம்முறை வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். மற்றும் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தினேஷ் குணவர்த்தன தெரிவிக்கும் பொழுது கூறியிருக்கிறார், இம்முறை இந்தியா இலங்கை அரசுக்கு ஆதரவாகத்தான் வாக்களிக்கும் என்று நம்பப்படுவதாக தான் நம்புவதாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் பல தரவிடயங்களில் சொன்னது போல இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாக இருந்தால் இலங்கையினுடைய பலம் ஐநாவில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பல உலக கணிப்புகளின் படி இந்தியா இந்த வாக்களிப்பில் இருந்து விலகிக் கொள்ளும் என்றுதான் பலரும் கூறுகிறார்கள். இருப்பினும் இந்தியா வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என வலியுறுத்தப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றன. பல நாடுகள் இந்தியாவை இதற்காக வலியுறுத்தி இருக்கின்றன என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இம்முறை ஐநாவில் கொண்டுவரப்படுகின்ற தீர்மானங்களை இலங்கை நிராகரிக்க இருப்பதாக வெளியுறவு செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவ்விடயம் தொடர்பாக இலங்கை ஐநாவின் முன்னாள் வதிவிட பிரதிநிதி தெரிவிக்கும் பொழுது கூறியிருக்கிறார், ஐநாவினுடைய தீர்மானங்களை இலங்கை நிராகரிக்குமானால் பலதரப்பட்ட விடயங்களில் சிக்கலுக்குள்ளும் நெருக்கடிக்குள்ளும் இலங்கை சிக்க வேண்டி நேரிடும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐநாவில் இலங்கைக்கான மனித உரிமை மீறல்களோடு தொடர்புடைய குற்றவாளிகள் துரதிருஷ்டவசமாக மீண்டும் ஆட்சியில் இருப்பதை அறிந்திருப்பதாக கனடிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கைக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற இருக்கின்றன என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கையில் ஐநாவின் இலங்கை அரசுக்கு எதிரான வாக்களிக்கும் நாடுகளின் விகிதம் அதிகமாக இருக்கின்றது. எனவே இலங்கை தமிழர்களுக்கு இம்முறை நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநாவின் பொறிக்குள் இருந்து இலங்கை தப்பிக்க முடியாது என பல உலக நாடுகளின் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இலங்கையின் போக்குவரத்து விபத்துகள் தொடர்பான விசேட கவனங்கள் செலுத்தப்பட்டிருப்பதாக பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் முழு நாட்டையும் உலுக்கிய ஒரு கோர விபத்தாக பசறையில் இடம்பெற்ற பஸ் விபத்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 அடி பள்ளத்தில் வீழ்ந்து அந்த பஸ் விபத்துக்குள்ளாகி இருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது தொடர்பில் பல கருத்துக்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 15ஆகவும் காயப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 47க்கு அதிகமாகவும் இருக்கின்றது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. உயிரிழந்தவர்களினுடைய சடலங்கள் கொரோனா பரிசோதனைக்கு பின் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்க இருப்பதாக தெரிய வருகிறது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் தெரிவிக்கும் பொழுது, இந்த வாகன விபத்துகள் தொடர்பில் இலங்கை அரசு விசேட கவனத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு எதிராக நாட்டில் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் போலீஸ்மா அதிபர் தெரிவிக்கும் பொழுது, நாட்டில் விபத்திற்கு உள்ளாகி இறப்பவர்களினுடைய விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களில் இலங்கை அரசாங்கமும் இலங்கை போலீசாரும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் இனி வாகன விபத்துகள் தொடர்பில் கடுமையான சட்டங்கள் நாட்டில் அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர்.
சர்வதேச ரீதியில் வன பாதுகாப்பு நாள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில் வனங்களை பாதுகாப்பதற்காக இந்த நாள் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இலக்கையை பொறுத்தவரையில் காடுகளை அழித்து குடியேற்றங்களை அமர்த்தல், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை அழித்தல், இவ்வாறான செயற்பாடுகள் சட்டவிரோதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இது தொடர்பில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவிக்கும் பொழுது, நாட்டில் காடுகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இடம்பெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காடழிப்பிற்கு எதிராக வருகின்ற 23ஆம் திகதி கொழும்பில் சுதந்திர சதுக்கத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை எதிர்கட்சியினர் ஆரம்பிக்க இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். வனங்கள் என்பது காலநிலையோடு தொடர்பு பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டமானது சுதந்திர சதுக்கத்திற்கு முன்பாக வருகின்ற 23ஆம் திகதி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இலங்கையை பொறுத்தவரையில் கோவிட்19 தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த ஒரு விடயமாகவே இருக்கிறது. இப்பொழுது இலங்கையில் 90,000 எட்டும் அளவிற்கு கொரோனா தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை விகிதத்தில் நாடுகளின் அடிப்படையில் 87வது இடத்தை சீனாவும் 88வது இடத்தை இலங்கையும் பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் இப்பொழுது கொரோனா தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் நாட்டில் 350 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கை 545 இருக்கிறது. எனவே வடக்கை பொறுத்தவரையில் கொரோனா தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை இப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. வடக்கில் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையில் விசேட கொரோனா தடுப்பு திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே நாட்டில் கொரோனா நிலவரம் இவ்வாறு இருக்கிறது. இத்துடன் டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள். நன்றி.